यस्य वाग्कृतिपर्यन्ता यति राजसरस्वती मयि वेदान्तगुरवे भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविस्राणनबद्धदीक्षम् दयातिथिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। निगमान्तकेशिकपदाम्बुजद्वयम् रसूय वैष्णवजनप्रियम् धनम् कुलदैवतम् मम कुदृष्टिमस्तकक्षितिभृद्विभेति पुलुषायुधायितम्। சாப்தேசிகனுடைய சீசூக்திகளிலே ரத்னம் போன்ற மத்தியமணி இரு நாயகமாக இருக்கக்கூடிய ஹாரத்துல நடுவுல ஹாரத்துல பதக்கம் போட்டுகிறதுன்றதற்கு மத்தியமணி நாயகம்னு சொல்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிற தயாசதகத்தை நாம அனுபவிச்சுருக்கோம். திருவேங்கடமுடையான் விஷயத்திலையும் திருவேங்கடமுடையானுடைய தயாதேவி அந்த தயையினுடைய ஒரு அனுகிரகத்தை பத்தி நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் 50 ஸ்லோகம் அடுத்து இன்றைய தினத்திலிருந்து 51வது ஸ்லோகம் 6வது தசகத்தை நாம் ஆரம்பிக்க போகிறோம். இதுக்கு முன் ஸ்லோகம் இன்னைய தினத்துல இந்த 6வது ஸ்லோகத்தை 6வது தசகத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா இது நம்மளுடைய பாக்கிய விசேஷத்தாலதான் நடந்திருக்குன்னு சொல்லணும். கோல் விழுக்காட்டாலே என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்லச்சு, மாறும் மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் அவர் மார்கழி மாசம் வந்து ஆரம்பிச்ச இன்னைக்கு பௌர்ணமி வந்துட்டான். அந்த பௌர்ணமின்றது இவ நினைச்சு வரல, அவளுடைய மனசினுடைய ஒரு விசேஷத்தால அது அந்த தினமா வந்துடுத்த பௌர்ணமி. எல்லா மார்கழி மாசம் ஆரம்ப நாளும் பௌர்ணமியா இருக்கும்ன்றது கிடையாது. ஆண்டாள் நோன்பு நோத்த வருஷத்துல அது முதல் நாள் வந்து மார்கழி மாசமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னைய தினத்துல பார்த்தோம்னாக்க இந்த 6வது தசகம் நாம ஆரம்பிச்சிருக்கிறது பாருங்கோ, அது சிரவண நட்சத்திரம், திருவேங்கடமுடியானுடைய திருவாவதார நட்சத்திரம். அது மாத்திரம் இல்ல, பெருமாள் சுவாமி சுவாமி தேசிகனுடைய அவதார நட்சத்திரம். திருவேங்கடமுடியான் வேற, சுவாமி தேசிகன் வேற இல்ல, சுவாமி தேசிகன் தான் திருவேங்கடமுடியான், திருவேங்கடமுடியானே தான் சுவாமி தேசிகன். அப்படி இவா ரெண்டு பேருடைய அவதார நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம். அத்த காட்டுல இன்னும் சிறப்பு என்னன்னு கேட்டாக்க, இந்த கார்த்திகை மாசத்துல பஞ்சமி இன்னைய தினத்துல தாயார் அவதாரம் பண்ண ஒரு நாள். இன்னைக்கு பஞ்சம தீர்த்தம் விசேஷமாக நடைபெற போகிறது அங்க. அப்போ தாயாரும் அவதாரம்னா தாயார் வேற, பெருமாளுடைய தய வேற இல்ல. தயசியும் சீனிவாசஸே கருணாம் இவர் ரூபிணியும்னா தயன்றது குணமா போயிடுச்சு. அந்த குணத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தோம்னாக்க அந்த உருவம் பத்மாவதி தாயாரா தான் ஆக முடியும், தவிர வேற எதுவும் ஆக முடியாது. அப்படி அந்த தாயாருடைய அவதாரம் அந்த பத்மசரஸ்ல இருந்து அவதாரம் பண்ண தினத்துல சிரவண நட்சத்திரத்துல சுவாமி தேசிகனுடைய அவதார நட்சத்திரமாக இருந்திருக்கிற சிரவண நட்சத்திரத்துல இன்னைக்கு நாம இந்த 6வது தசகத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த 6வது தசகத்துக்கே ஒரு தனி சிறப்பு. இந்த திருவாய்மொழி மாதிரியே இதுலயும் 10 தசகங்கள் இருக்கின்றன. அதாவது 10 என்று சொல்லுவோம் திருவாய்மொழியில சொல்லச்சு, 100 பாசுரத்தை அது ஒரு 10 சொல்லி சொல்றோம். இங்க 10 பாச ஸ்லோகத்தை வச்சிருந்தோம்னா அது ஒரு தசகம். இந்த மாதிரி 10 தசகம் இருக்கு திருவாய்மொழியில. 6வது தசகத்துலதான் உலகமுண்ட திருவாயா சொல்லி அந்த 6வது தசகத்துல கடைசி 10 பாசுரங்கள்னால எம்பெருமான் இடத்துலயே திருவேங்கடமுடியான் இடத்துல சரணாகதி பண்றார். நம்மாழ்வா ஆலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையுறை மார்பா என்று பெருமாளும் பிராட்டியுமாக இருந்திருக்கிற ஒரு மிசனத்திலே சரணாகதி பண்ணுகிறார் சுவாமி நம்மாழ்வார். அதே மாதிரியாக இந்த தசகத்துல சரணாகதி தத்துவத்தினுடைய ஒரு விசேஷத்தை பறக்க பேசி சீனிவாசனுடைய தயினிடத்துல சரணாகதி பண்ற சுவாமி தேசிகன் கடைசி ஸ்லோகத்தினால, இந்த 6வது ஸ்லோகத்தினால. இப்படி இன்னைய தினத்துல இந்த மாதிரியான ஒரு எம்பெருமான் விஷயமாக, அதுவும் சரணாகதி விஷயமாக, திருவேங்கடமுடியானுடைய தயினிடத்துல சரணாகதி விஷயமாக அனுபவிக்கும் பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த பாக்கியத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணவளும் அந்த தயாதேவி தான், அந்த பத்மாவதி தாயார் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கா. ஆகையால
அவர்களுடைய ஒரு அனுகிரகத்தை அவலம்பிச்சுண்டு இதை ஆரம்பிக்கிறேன். 50 ஸ்லோகம் சொல்லச்சேயே நான் முதல்ல ஆரம்பிக்கச்சே, இது தயாசதகம்ன்றது ரொம்ப பெரிய ஒரு இது. இதுல நாம் எங்க இதனுடைய கிரந்தத்தினுடைய ஒரு காம்பீரியம் எங்க அப்படின்னு அடியனுக்கு ஒரு ரொம்ப தயக்கம்தான். ஏதோ பாகவதாருடைய ஒரு கட்டளையின் பேரில் இதை ஆரம்பிச்சுட்டேன், சகசா ஆரம்பிச்சுட்டேன். இது 50 கோயில் இருக்கு. இருந்தாலும் சேகாத்வலேச நயனே கைவாத்தி பாரஹான்னு சுவாமி வரதராஜ பஞ்சாசத்துல சாய்க்கிற, இவ்வளவு தூரம் என்ன அழிச்சு வந்திருக்க, இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு, அதுவா அவனுக்கு பலுவாயிட போறதுன்னு சாய்க்கிற. அந்த மாதிரியாக மீதியும் அவனே பண்ணி வைப்பான்றதுனால நம்ம மேல சொல்ல ஆரம்பிக்கிறோம். அதி கிருபணோபி ஜந்துரதிகம்யதயே பவதீம் அசித்த தர்ம சேது பதவீம் ருச்சிராமச்சிராது அமித மகோர்மிஜாலமதிலங்க பவாம்புனிதிம் பவதி வருஷாச்சலேஷ பதபத்தன நித்யதனி. இது நர்த்தடகம் என்கிற விருத்தத்துல ஆரம்பிக்கிற ஸ்லோகம். 10 ஸ்லோகங்களும் நர்த்தடகம்ன்ற விருத்தத்துல சொல்றது. அப்படியே மனச உருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விருத்தம் இது. இந்த விருத்தத்துல இருக்கு, இதுக்கே ஒரு தனி விசேஷம் இருக்கு மீதி விருத்தங்களை காட்டிலும். இந்த விருத்தங்கள் என்ன பண்ணு, இந்த விருத்தத்துல என்னன்னு கேட்டா, அப்படியே சரணாகதி பண்றதுக்கு இந்த விருத்தத்துல சொல்லச்சேயே அவரால் தட்ட முடியாததான ஒரு விருத்தம், அந்த மாதிரியான சொல்லக்கூடியதான ஒரு இருந்தன் இருக்கு. இந்த நர்த்தடகம்ன்றது ஒரு பட்சி விசேஷம் இருக்கு. அந்த பட்சி விசேஷம் அது கதர்றது இருக்கு பாருங்கோ, அந்த கதர்றத்தை சொல்லக்கூடிய விருத்தம் இது. அது பிரபத்தியாக போயிட்டு அப்படின்னால இந்த பட்சி விசேஷத்தை சொல்றது, இந்த நர்த்தடகத்தினால சொல்றது ஏற்படுறது இது என்று சொல்லப்படுகிறது பெரியவாளாலே. அதிகிருப்ப இதுக்கு முன் ஸ்லோகத்தினால தயாதேவியே ஆச்சாரியனாக ஆகி அந்த ஆச்சாரியால்லாம் எப்படி நமக்கு அனுகிரகம் பண்றாளோ அந்த மாதிரி நமக்கு அனுகிரகம் பண்றா தயாதேவி அருளி செய்தார். அந்த ஆச்சாரிய ரூபம் எடுத்தா கூட ஆச்சாரியால் யாருக்கு அனுகிரகம் பண்றா அப்படின்னா, நிறைய படிச்ச வாளுக்கு அனுகிரகம் பண்றாளா, விசேஷமா தெரிஞ்சின்ற வாளுக்கு அனுகிரகம் பண்றாருன்னா அவளை காட்டலாம். அக்கிஞ்சனாலா இருக்கா பாருங்கோ, ஒன்னும் தெரியாதவாளாக இருந்திருக்கிற, ஜடமதிகளாக இருந்திருக்கிற, ஞான சக்திகாதிகள் இல்லாதவாளாக இருந்திருக்கிற அவளை தான் அனுகிரகம் பண்றா, விசேஷமா அனுகிரகிக்கிறா என்பதாக சொல்லுகின்றார். மன்னே மாதா ஜடயுசுதே வசலா மாதிரிசேத்துவம் என்பதாக சொல்லுகின்றார். அயல தாயாறு போன்று இருந்திருக்கிற தயாதேவியானவள் ஜடமாக இருந்திருக்கிற, அசிடா இருந்திருக்கிற குழந்தையினிடத்துல எப்படி பிரீதி பண்ணுவாளோ ஒரு தாயார், அந்த மாதிரி அகிஞ்சனாக இருந்திருக்கிற நம்மளிடத்துலதான் ஆச்சாரியாலும் கூட அகிஞ்சனாகவும் அனன்யகதிகனாகவும் இப்படி அசக்தனாகவும் இருந்திருக்கிற நம்மளிடத்துல ஆச்சாரியாளுக்கு விசேஷமான அனுகிரகம் இருக்கு என்று சொல்லி சொல்ற. அப்போ அந்த ஆச்சாரியாளுடைய விசேஷமான அனுகிரகம் நம்மளிடத்துல எப்படி வருது, அதை இந்த 2வது தசகம் அதாவது 6வது தசகத்தினால சுவாமி அருள் செய்கின்றார். அது எப்படி கடாட்சம், ஆச்சாரிய கடாட்சம் எப்படி வரும் அப்படின்னா, ஆச்சாரிய கடாட்சத்துக்கு காரணங்கள் 6 காரணங்களை இதுக்கு முன்ன ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த ஆச்சாரிய கடாட்சம் நமக்கு வந்துடுத்துனாக்கா ஆச்சாரியால் வெறுமையே இருக்க மாட்டா நம்மள, பூயோ பரம்பட்சாமின்னு ஒரே ஒரு வாட்டி கண்ணனிடத்துல போய் சரணாகதி பண்ணா அர்ஜுனன். நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத எனக்கு எது ஸ்ரேயஸோ அத்தை நீ நிர்வகித்து எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், அது சொன்னையான போறன்னு பிரார்த்தனை பண்ணா அர்ஜுன். அந்த பிரார்த்தனை பண்ண அர்ஜுனனுக்கு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போலாம், உனக்கு நல்லது நீ சண்டை போடுறதுதான், நீ போய் சண்டை போடுப்பான்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போலாம். ஆனா கண்ணன் அந்த வார்த்தையை பண்ணல, 18 அத்தியாயத்துல உபதேசம் பண்ற, அவங்க ஏதானா தூங்கி விடுற மாதிரி இருந்தா கூட தட்டி எழுப்பி போயே மகாபகோ பரம்பட்சாமி உத்தமமான விஷயத்த நான் மறுபடியும் உனக்கு சொல்றேன், நீ ஏந்திருப்பா ஏந்திருப்பான்னு சொல்லி அப்படி உபதேசம் பண்ற. ஆச்சாரியாளிடத்துல போறதுதான் தாமதமே தவிர போயிட்டுமானாக்கா அவளுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு உன்னையே பிரதானமாக நினைச்சிட்டு இருக்கவா, அப்பேற்பட்ட ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால நாம அந்த அனுகிரகம் வந்ததுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னு கேட்டா, சரணாகதியில நாம மூடுவோம் என்பதாக சொல்றார். ஆச்சாரியால் நமக்கு உபதேசம் பண்ற, மோட்சத்துக்கு உபாயங்கள் 2 இருக்கின்றன
அந்த இரண்டில் ஒன்று பக்தி, மற்றொன்று பிரபத்தி என்பதாக. அந்த பக்தி அது குருபாயம் என்று சொல்லக்கூடியதானது ரொம்பவும் சிரமப்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் பக்தி என்பது சொல்லுகின்றனர். அகிம்சனாளாக ஆசக்தாளாக அஜ்ஞானியாக இருக்கிறவாளுக்கு இவாள் போகக்கூடிய வழி ஒரே வழிதான். அந்த வழி எதுனாக்க பிரபத்தி மார்க்கம்தான் என்பதாக. சக்தாளாக இருக்கிறவா கூட இந்த பிரபத்தி மார்க்கத்தை ஆசிரியக்கலன்னாக்க குருபாயமாக இருந்திருக்கிற பக்தி கூட நிறைவேறாதான். இந்த பிரபத்தின்னு ரெண்டு விதம் இருக்கு. அங்க பிரபத்தின்னு ஒண்ணு, சுதந்திர பிரபத்தின்னு ஒண்ணு. அங்க பிரபத்தின்றது என்னன்னு கேட்டோம்னாக்க, நான் பக்தி யோகம் பண்ண போறேன், நான் பண்ற பக்தி யோகம் குறைவில்லாமல் நிர்விக்னமாக முடிய வேண்டும் என்று எம்பெருமானிடத்துல பிரார்த்தனை பண்றது இருக்கு பாருங்கோ, அதுக்குதான் அங்க பிரபத்தின்னு பேரு. சுதந்திர பிரபத்தின்றது என்னன்னா, என்னால கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ணுவதற்கு முடியாத நிலையில் நான் இருக்கின்றேன். அந்த ஸ்தானத்திலே நீயே இருந்து கொண்டு அந்த பக்தி யோகத்தினாலே என்ன பலன் வருமோ அந்த பலனை எனக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறது. நாம் எல்லோரும் சுதந்திர பிரபத்தி நிஷ்டா, சுதந்திர பிரபத்தி பண்ண பக்தி யோகத்துக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது அகிஞ்சனாளாக இருக்கிறதுனால. இப்படி நமக்கு இந்த பிரபத்தியினுடைய சிறப்பை சொல்லிக் கொடுத்தவர்கள் ஆச்சாரியர்கள். ஆச்சாரியர்கள் தான் இந்த பிரபத்தியினாலே நமக்கு உத்தமமான பலனாக இருந்திருக்கிற மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுக்கிறவர்கள். அதாவது எம்பெருமான் கொடுத்தாலும் அதை பெறுவதற்கு வழி செய்பவர்கள் ஆச்சாரியர்கள் தான் என்பது நமது சித்தாந்தம். இப்படி எம்பெருமானிடத்திலே அங்க பிரபத்தியோ சுதந்திர பிரபத்தியோ பண்ணாதவர்களுக்கு மோட்சம் கிடையாது என்பதை அறுதியிட்டு கூறுகிறார் சுவாமி தேசிகன். பிரபன்னாத் அந்நேஷாம் நதிசதி முகுந்தகா நிஜபதம் என்பதாக. ஆகையால இந்த பிரபத்தியினுடைய ஸ்வரூபத்தை இந்த ஆறாவது தசகத்துல சுவாமி அருளி செய்து அந்த பிரபத்தியினால வரக்கூடிய நன்மைகள் எல்லாம் சொல்லி கடைசியில அந்த தயாதேவியினிடத்திலேயே தாமும் சரணாகதி பண்ணுவதை நமக்கு காண்பிக்கின்றார். இது பெரியவா மத்திய தாசரதி சிரேஷ்டா என்று பெரியவா பண்ற காரியம் எல்லாம் எதுக்காக தெரியுமில்லையோ, அவ என்ன பண்றாளோ அத்ததான் மீதி இருக்கிறவாளும் பின்தொடர்ந்து அதே காரியத்தை தான் பண்ணுவா. ஆகையால பெரியவா ஒரு காரியம் பண்ணாள்னாக்க அந்த காரியத்தை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த காரியத்தை பெரியவா அனுஷ்டானம் பண்றா. சுவாமி தேசிகனை காட்டிலும் நமக்கு பெரியவர் யாரும் கிடையாது. அவர் அனுஷ்டிச்ச முறையில நாம்களும் அனுஷ்டிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வழியை சுவாமி காண்பிக்கிற. அந்த வழியை நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப பார்ப்போம். அதிகிருபணோபி ஜந்தோர் அதிகம் யதயே பவதீம் அசிதிலதம் வசேது பதவீம் ருச்சிராம் அதிராபி. இதுல ஒரு வரியிலையும் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லலாம், ஒரு மணியும் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லலாம். அந்த முதல்ல ஒரு வரியில அர்த்தம் சொல்லிடுறேன் நான். இந்த ஒரு வரியில அர்த்தம் என்னன்னு கேட்டாக்க, ரொம்ப ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு ஏழையா இருந்துட்டு இருக்கான், சம்பாதிக்க முடியாத ஏழையா இருந்துட்டு இருக்கான், கடல் கடந்து போறதுக்கு முடியாதவனாக இருந்துட்டு இருக்கிற ஏழையா இருக்கிறவன் கூட ஒரு பாலம் கட்டினா பாலம் மூலமா போய் கடல் கடந்து போய் சுலபமாக பணம் சம்பாதிக்கிற மாதிரி அகிஞ்சனாக இருந்திருக்கிற அதிகாரிகள் கூட தயையாகிற ஒரு பாலம், எம்பெருமானாகிற ஒரு பாலம், அந்த பாலத்தை அடையறதுக்கு வழியாக இருந்துருக்கிற தயாதேவி, அந்த தயாதேவி மூலமான அந்த பாலத்தை அடைந்தோமானால் பெரிய மோட்ச சாம்ராஜ்யமாக இருந்திருக்கிற பட்டணத்தை அடைஞ்சு நிச்சயமான தனத்தை உடையவனாக ஆகிறான். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஆனா இதனுடைய விவரணம் தான் பார்க்கணும். இவன் அக்கிஞ்சனன் அப்படின்னு சொல்லி சொல்றார் மோட்சம் பொருள். பெருமாளை பொறுத்த வரைக்கும் ஏழை பணக்காரன்ற வித்தியாசமே கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். பெருமாளுக்கு இருந்தா கூட யாருக்கு எப்படி அனுகூலம் பண்றதுன்றது அவருக்குதான் தெரியும். அதி கிருபணோபி என்பதாக சொல்லுகின்றார். கிருபணன் என்றால் அதுக்கு துர்பலன் என்பதாக அர்த்தம். அந்த துர்பலன்றது என்னன்னா, அதுலயும் எப்படி எந்த விஷயத்துல துர்பலம், ஞானத்தினால துர்பலன்,
சக்தியினால ஞான சக்தியினால துர்பலனாக இருந்துட்டு இருக்கான். இப்படி பல பிரகாரத்தினால தௌர்பல்யம்ன்றது இருக்கு பாருங்கோ வரும். இப்ப இவனுக்கு ஞானமும் இல்லை சக்தியும் இல்லாதவனாக இருந்துட்டு இருக்கான். இப்ப ஒரு ஏழை சுலபமான வழியில பணத்தை சம்பாதிக்கிறத சொல்ற விஷயமா இருக்கிறபடினால இப்ப இந்த ஏழையா இருந்துட்டு இருக்கவன் திருஷ்டாந்தத்துல சொல்ற துர்பலத்துவத்தை எப்படின்றது பார்க்கணும். இவன் சமுத்திரத்தை தாண்டி போய் பெரிய பட்டணத்துக்கு போனாதான் பணம் சம்பாதிக்க முடியும். இது இன்னைக்கு இல்ல அன்னி தினத்திலேயே இருந்துட்டு இருக்கு. கிராமத்துல இருக்கிற இன்னைக்கு கிராமம் மொத்தம் காலியா போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னாக்கா இதுதான் போல் இருக்கு. பட்டணத்துல போனாதான் பணம் கிடைக்கும்ன்றதுனால அது மொத்த பேரும் பட்டணத்துக்கு போயிருக்கா. இப்ப போற விஷயம் இன்னும் ஒரு படி தாண்டி போயிடுச்சு. நம்ம ஊர்ல இருந்தாலே ஆகாது பணம் சம்பாதிக்க முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதை பத்தி இப்ப பாருங்க கிருபணன் அப்படின்னு சொல்லச்சு ஞானம் சக்தி இது ரெண்டும் இல்லாதவனாக இருந்துட்டு இருக்கிறவன். சரி, அந்த ஞானம் சக்தி அப்படின்றது இல்லாதவனாக இருந்துட்டு இருக்கிற ஒரு ஏழை எப்படி பணம் சம்பாதிக்கிறது? அந்த சம்பாதிக்கிறது அதாவது அந்த கடலை தாண்டியோ நதியை தாண்டியோ போனாதான் பணம் சம்பாதிக்க முடியும். அந்த நதியை தாண்டறதுக்கு கடலை தாண்டறதுக்கு சக்தி இல்லாதவனாக இருந்துட்டு இருக்கிறவன் ஒரு பாலத்தை பார்த்துட்டு அந்த பாலத்துல ஏறி போறான் அப்படின்றத சொல்லணும். அதிகிருப்பனகா என்பதாக சொல்லுகின்ற கிருப்பனகா அப்படின்னு சொன்னாலே போற துர்பலன்றது ஏற்படுறது. அதுல அதிகிருப்பனகா அப்படின்னா இந்த தௌர்பல்யத்தினுடைய அதாவது பராகாஷ்ட ரொம்ப ரொம்ப கிருப்பணம். அந்த துர்பலன்னா என்னதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட துர்பலனாக இருந்துட்டு இருக்கான் என்பதாக சொல்லுகின்றார். இவனால உள்ளூர்லயே ஒன்னும் பண்ண முடியாதவனாக இருந்துட்டு இருக்கான். இவன் போய் எங்க போய் பட்டணத்துல போய் இவன் சம்பாதிச்சு வேலை செஞ்சு சம்பாதிக்க போறான் அப்படின்னு நினைக்கிறவன் கூட அப்படின்னு அர்த்தம். இந்த கார்பண்யம்ன்றது இருக்க இது ஒரு தோஷம். இந்த தோஷத்துமே அந்த சரணாகத்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு அங்கமாக ஆயிடுறது. கௌதம தர்ம சூத்திரத்துல சொல்லச்சு எட்டு ஆத்ம குணங்களை பத்தி சொல்றார் அந்த சூத்திரத்துல கௌதம மகர்ஷி. அதெல்லாம் அகார்பண்யம்ன்றது ஒண்ணு, அதாவது கார்பண்யம் இல்லாமல் இருக்குகின்றது. அதுல முதல் எட்டு ஆத்ம குணங்கள்ல முதலாக இருந்துருக்கிறது எதுன்னா தயதான். தயா சர்வபூதேஷு க்ஷாந்திஹி, தயைக்கு அதுக்கு லட்சணத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பிறர் கஷ்டப்படுவதை துன்பத்தை பிரத்யுபகாரத்தை எதிர்பார்க்காமல் அவருடைய துன்பத்தை நீக்குவதை நீக்குவதற்கு நினைப்பதற்கு பாருங்கோ அதுதான் தயைன்றது. இது அடுத்தது சர்வபூதேஷு சாந்திஹி, எல்லாரிடத்திலும் ஒரு பொறுமை, அதை மன்னிக்கிற குணத்தோடு இருந்துட்டு இருக்கிறது. இது ரெண்டாவது குணம் ஆத்ம குணத்துல. அனசூய பரோத்கர்ஷ, அதாவது அசூயன்றது என்னன்னாக்க அசலாருக்கு ஒரு உத்கர்ஷம் ஏற்பட்டதுன்னாக்க அதை தாங்கிக்க முடியாத இருக்கிறது. தனக்கு மாத்திரம்தான் எல்லா உத்கர்ஷமும் வரணும், மீதி பேருக்கு வராத இருக்கணும் அப்படின்றது. ஆனா அசலாருக்கு உத்கர்ஷம் வந்தாலும் சிறப்பு வந்தாலும் அதையும் தாங்கி அதையும் பார்த்து நாம சந்தோஷப்படுறது இருக்கு பாருங்கோ, அது அனசூய. அது ஒண்ணு. ரெண்டாவது அசலாருக்கு இருக்கிற நல்ல குணத்தை பார்க்காமல் அசலாரிடத்துல இருக்கிற தோஷத்தையே பார்த்துட்டு இருக்கிறதும் ஒரு விதமான அசூயில சேர்ந்தது தான். அந்த மாதிரி பிறரிடத்திலே இருக்கிற நல்ல குணத்தை மாத்திரம் பார்ப்பது தோஷத்தை பார்க்காமல் பார்க்காமல் இருக்கிறது, இதுவும் அனசூயில சேர்ந்தது. அப்புறம் சௌச்சம். சௌச்சம்னா ஆச்சாரம். ஆச்சாரம்ன்றது இருக்கு பாருங்கோ, நம்ம சாஸ்திர விகிதங்களாக இருந்துட்டு இருக்கிற கர்மாக்களை சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறபடி அனுஷ்டானம் பண்ணுவது இது. அனாயாசம், அனாயாசம், ஆயாசம், அனாயாசம். ஒரு பேனாவை எங்கேயானா வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேனாவை வச்சுட்டாக்க அது வச்சுட்டுமே வச்சுட்டுமேன்னு மறுபடியும் அங்க தேடுறது இங்க தேடுறது, அது கிடைக்கிற வரைக்கும் மீதி எதுலையும் பிரவருத்தி இல்லாத, அதாவது மீதி எதுலையும் புத்தி போகாமல் அதையே நினைச்சுட்டு இருக்கிறது. அதே மாதிரி ஒன்று ஒரு வஸ்துவை நாம வாங்கணும்னு நினைச்சுட்டோம்னாக்க அதையே நினைச்சுட்டு எப்ப பார்த்தாலும் அது வாங்கணுமே போகணுமே போகணுமேன்னு நினைச்சுட்டு இருக்கிறது இருக்கு பாருங்க, இதுக்கு ஆயாசம்னு பேரு.
இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது. மங்களம், மங்களம் எல்லாருக்கும் தெரிஞ்சது நல்லதுன்றது. இந்த நல்லதுன்றது எப்படின்னாக்கா, நம்ம வாக்குல எப்பவுமே நல்லதுதான் வரும். நான் ஸ்ரீலங்கேட்டையேத்து வேதம் சொல்றது. அஸ்லீலமான விஷயங்கள் இருக்கு பாருங்கோ, அதாவது கெட்ட விஷயங்கள், அது நமக்கு க்ஷேமம் இல்லாத விஷயங்கள் இருக்க, அந்த விஷயங்களை நம்ம வாக்கால கூட நாம சொல்லக்கூடாதான். அஸ்லீலம் கீர்த்தையே இது இப்படியே சொல்லிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்கோ, அந்த அஸ்லீலம் நமக்கு வந்து தொலைஞ்சிருமோ. ஆகையால அது வாக்கால கூட சொல்லக்கூடாது என்பது. அடுத்தது அகார்பண்யம். அகார்பண்யம் அப்படின்னா, இந்த கார்பண்யம்ன்றது ஒரு தோஷம், அந்த தோஷம் இல்லாமல் இருக்கிறது. இந்த கார்பண்யம்ன்றது ஆக்கிச்சன்யம். என்னால எங்க முடியும், என்னால எங்க முடியும் அப்படின்னு நினைச்ச கூடாது. என்னாலே முடியும்ன்றத நினைச்சுக்கணும். என்னாலே அப்பதானே சாகசே ஸ்ரீஹி பிரதிவசதி என்பதா சொல்லுகின்ற. சாகசே ஸ்ரீஹி பிரதிவசத்தின்னு சொன்னாக்க, யார் நம்மளால முடியும்னு பிரவர்த்திக்கிறாளோ அவளிடத்துலதான் மகாலட்சுமி வருவாளாம். சாகசம் பண்ணால்தான் என் முடியாது முடியாதுன்னு ஓரமே ஒதுங்கி நின்றுந்தாக்க எந்த காரியமும் முடியாதுதான் போயிடும். ஆகையால அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அகார்பண்யம், இந்த வெறும் ஆக்கிச்சன்யத்தை பிரகடனம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, அதுவும் ஆத்ம குணத்துல ஒண்ணு நம்மளாலே முடியுன்றதுக்கு. இது அடுத்தது அஸ்பிருகா. ஸ்பிருகன்னாக்க ஆசைப்படுறது, தனக்கு அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படுறது. அப்படி எல்லாம் ஆசைப்படாத எம்பெருமானுடைய திருவள்ளத்துல நமக்கு என்ன பிராப்தி இருக்கோ அந்த பிராப்திய நாம அடையிறோம். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட இருக்கிறது இருக்கு பாருங்க, அது அஸ்பிருகான்றது. இது எட்டு ஆத்ம குணங்கள் கௌதம தர்மசூத்திரத்திலே சொல்லப்பட்டுள்ளது. இது குணமாக சொல்லப்பட்டிருக்கிறது அகார்பண்யம் என்பது. அப்ப இதனால கார்பண்யம் என்பது தோஷம் என்பது ஏற்படுகிறது. கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவஹ பிரச்சாமித்வா தர்ம சம்மூடசேதஹ. கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவஹ, அர்ஜுனன் தன்னை சொல்லச்சு என்னிடத்துல கார்பண்யம் தான் இருந்துருக்கு. கார்பண்யம் என்ன, இந்த இடத்துல அகிஞ்சன்யம். என்னால இத்தனை பேரோட சண்டை போட முடியுமா முடியாதான்னு தெரியல. அந்த சண்டை போட முடியுமான்றது காட்டில அத்தை காட்டிலும் எது தர்மம் எது அதர்மம்னு என்னால நிச்சயம் பண்ண முடியாத இருந்துருக்கேன். ஆகையால என்னுடைய இயலாமையை முன்னிட்டு கொண்டு நான் உன்னை கேட்கிறேன், எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்றது நீ சொல்லணும்னு கேட்கிறானே அர்ஜுனன். அப்போ அந்த கார்பண்யமே தோஷமா போயிட்டு, அந்த தோஷம்தான் சரணாகதியை பொறுத்த வரைக்கும் அங்கமாக ஆயிட்டு. பின்ன தோஷு எத்யபி தஸ்ய சார் வார்த்தை, சமுதிர தீரத்துல ராமன் சொல்ற வார்த்தை இது. அவனிடத்துல தோஷமே இருக்கும்போக இருந்தாலும் கூட என்னிடத்துல சரணாகதி பண்ணான்னாக்க அவனை ரட்சிக்காத நான் இருக்க மாட்டேன்னு சொல்ற. அப்ப தோஷு எத்யபி தஸ்ய சார்த்துன்னு சொல்லிட்டு, அந்த தோஷம் இருந்தாக்கா ஒட்டுணுன்றது போக தோஷம் இருந்தாலும் ஏத்துக்கணும்னு சொல்றது. அந்த மீதிக்கெல்லாம் வானா தோஷம் இருந்தா தள்ளிடணும். சரணாகத்தியை பொறுத்திக்கலாம், துஷ்டமாக இருந்தாலும் கூட அந்த ஆக்கிஞ்சன்யமும் அந்த தோஷமே கூட ஒரு அங்கமாக ஆறுது என்பதாக ஏற்படுகிறது. அதி கிருபணோபி கிருபணஹா, அதி கிருபணஹா என்பதாக சொல்கிற. இந்த கிருபணம்னு சொன்னாலே போறோம், கிருபணோபின்னு சொன்னாலே ஞானசக்தியாதிகளாலே அசக்தனாக இருந்திருக்கிறவன், எம்பெருமானை அடைவதற்கு கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் பண்ண முடியாதவனாக இருந்திருக்கிறவன், அவன் கிருபணன் தான். அப்படி கிருபணோபி கிருபணனாக இருந்தாலும் சொன்னாலும் சரி, அதிகிருபணஹான்னு சொன்னதுனால சர்வதா முடியாதவனாக இருந்திருக்கவன், அந்த சாட்சாத் மோட்ச சாதனமாக இருந்திருக்கிற பக்தியோகத்துல அதுக்கு சாதனமாக இருந்திருக்கிற கர்மயோகத்திலேயோ ஞானயோகத்திலேயோ தனக்கு எப்பவுமே முடியாத நிலையில இருந்துருக்கான்னு ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன் செய்யக்கூடிய விஷயம் அதி கிருபணோபி. அதுக்கு மேல இன்னொரு விஷயம் போட்டார், அதி கிருபணஹான்னு சொன்னார், அதி கிருபணஹான்னு சொன்னா போறோம். அதுக்கு மேல அப்பின்னு இன்னொரு ஒரு சப்தம் சொன்னார். இது சொன்ன உடனே ஒரு ஆச்சரியவாத்தியான சப்தம் இந்த இடத்துல அப்பி. அவனும் கூட முடவன் கூட சமுத்திரத்தை தாண்டிட்டா அப்படின்னு சொன்னாக்க, அவனும் கூட என்ன சர்வதா அசக்தனாக இருந்துட்டு இருக்கவன், குருடன் கூட சமுத்திரத்தை தாண்டிட்டா அந்தன். அப்போ சர்வதா ஞானம் இல்லாதவன், இப்படி போனோமா அப்படி போனோமான்னு தெரியாதவன் கூட, ஞான சக்தி ரெண்டும் இல்லாதவனும் கூட தாண்டி போயிட்டான்னு சொல்லி சொல்றது இருக்கு பாருங்கோ.
அப்போ இது மூணையும் சேர்ந்து சொல்றது அதிகிருபணோபி என்பதாக. ஆச்சாரியால் நம்மளை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அந்தோனந்த கிரகண வசக யாதி அந்த அனந்த கிரகண வசக யாதி. அந்த இப்போ டெஸ்டினேஷனுக்கு போய் சேரணும். அந்த டெஸ்டினேஷனுக்கு போய் சேரச்சே அது போய் சேர்றதுக்கு வழி ஒண்ணு தெரியணும். ஒண்ணு அந்த போறதுக்கு நடந்து போறதுக்கோ இல்ல வேற வழியில போறதுக்கோ அது போறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும், சக்தி வேணும், இது ரெண்டும் வேணும். இந்த ரெண்டும் இல்லைன்னாக்க அந்த டெஸ்டினேஷனுக்கு போய் சேர முடியாது. அத ஒரு திருஷ்டாந்தத்தினால சொல்றார். முதல்ல ஞானம் இருக்கு, சக்தி இல்லாதவள். அந்தஹா சக்தி இருக்கு, ஞானம் இல்லாதவள். அந்தத்தினால சொல்றார். அந்தஹான குருடன், இவனுக்கு நடக்கிறதுக்கு சக்தி இருக்கு, ஆனா எப்படி போகணும்ன்றது அவனுக்கு தெரியாதவனா இருந்துட்டு இருக்கான். அப்போ இவன் என்ன பண்ணுவான், அனந்த கிரகண வசகா, கண்ணு தெரிஞ்சவனாக இருந்துட்டு இருக்கான. சக்தி இருக்கிறவனுக்கு ஞானம் இல்லாத போயிடுச்சுன்னா அந்த ஞானம், ஞானம் உள்ளவனுடைய அனுகிரக விசேஷத்தினால அனந்த கிரகண வசகா யாத்தி, அவன் நடக்கிறான், நடந்து போய் அந்த எங்க எந்த இடத்துக்கு அடையணுமோ அந்த அடைய வேண்டிய இடத்த போய் அடைஞ்சிடறான் என்பதாக சொல்லுகின்றார். அடுத்தது என்ன அப்படின்னா, ஞானம் இருக்கு சக்தி இல்லாதவனாக இருந்துட்டு இருக்கான். பங்கு, பங்குன்னாக்க முடவன், கால் நடக்க முடியாதவனாக இருந்துட்டு இருக்கவன். ஆனா எப்படி போகணுன்ற வழி தெரியும், ஆனா போக முடியாதவனாக இருந்து. இவனை கொண்டு போய் நௌகா குகர நிகிதான்னு இவனை கொண்டு போய் படகு உள்ள உட்காத்தி வச்சுட்டுவானாக்கா அந்த படகுக்கு வழி சொல்றான், இப்படி போ அப்படி போன்னு சொன்னான்னாக்கா அக்கறை இவன் தான் தானா தாண்டி போயிடுறான். இது ரெண்டாவது விஷயம். ஆகையால சக்தி, அதாவது ஞானம் இருக்கு சக்தி இல்லாதது, ஞானம் சக்தி ரெண்டுமே இல்லாத வாழ்க்கும் ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற. என்ன அப்படின்னு கேட்டா, ராஜா வீட்டுல அர்பக ராஜசேவகன் இருக்கான் பாருங்கோ, அவன் வீட்டுல இருக்கிற ஒரு குழந்தை, ராஜா வீட்டுல அரண்மனையில ஒருத்தன் தலிகை பண்றான். தலிகை பண்ணாச்சே ராஜாக்கு விசேஷமான ஒரு உபச்சாரத்தோட தலிகை பண்ணிட்டு இருக்கான், நிச்சயமா தலிகை பண்ணிட்டு இருக்கான். அந்த ராஜ போகம் இருக்கு பாருங்க, அவன் ஒத்தனா ஒத்தனுக்கு மாத்திரம்தான் சாப்பிடுவான், மீந்து போனா இவனும் தான் கொண்டு வருவான். அப்போ அந்த ஜாங்கிரி பண்றது ஜிலேபி பண்றதெல்லாம் கொண்டு வந்து நிச்சயம் ரெண்டு ரெண்டு அந்த குழந்தைக்கு கொடுக்குறான். விசேஷமான பதார்த்தத்தை அந்த குழந்தைய சாப்பிடுறது. இந்த குழந்தைய பத்தி பொறுத்த வரைக்கும் ராஜாவையும் தெரியாது, ராஜ சேவையும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. ஆனா இவனுக்கு கிடைக்கிறது உத்தமமான பதார்த்தம் இதுதான். அந்த மாதிரி ஞானமும் இல்லாமல் சக்தியும் இல்லாமல் இருக்கிறவளுக்கும் ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் இந்த பரிபூர்ணமாக இருக்குன்னு சொல்ற. அந்த ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால ஞான சக்தி இல்லாதவளுக்கும் அந்த மோட்சம்ன்றது கிடைக்கிறதுன்றது இருக்கு பாருங்கோ, இது என்ன ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தை சொல்றதுக்காக, பேர்பட்ட ஆச்சரியம் தெரியுமா இதுன்றத தெரிவிக்கிறதுக்காக ஆதி கிருபணோபி, இந்த கிருபணஹா அப்பி கிருபணனாக இருந்தாலும் கூட என்பதாக சொல்லுகின்றார். அதி கிருபணோபி ஜந்துஹு, ஜந்துஹு என்பதாக சொல்லுகின்றார், தன்னை சொல்லுகிறார். இந்த ஜந்துன்னாக்கா வெறும் ஒரு பிராணி, வெறும் ஜீவன் மாத்திரம் இருக்கிறது இருக்கு பாருங்கோ, அதான் சொல்றது. இந்த மனுஷனோ பிராமணனோ படிச்சவனோ படிக்காதவனோ சொல்லிக்காத, வெறும் ஒரு ஜீவனுடைய சத்தையே சொல்லிக்கிறது. கொசு எல்லாம் என்ன பெருமை சொல்லிக்க முடியும். அந்த மாதிரி வேற அதே ஒவ்வொன்றையும் பார்த்துக்கலாம் சொல்லிக்க முடியும், ஒரு பெருமையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருந்தாலும் கூட ஜந்துன்னு சொல்றதுனால அதி கிருபணோ, அந்த ஸ்தானத்துல நான் இருந்துட்டு இருக்கேன்னு சுவாமி தன்னை சொல்லிக்கிறார். அவரை சொல்ல நம்மளதான் சொல்ல போற, நமக்கு தான் அந்த ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கோம், நாம தான் இருந்துட்டு இருக்கோம். அதி கிருபணோபி ஜந்துஹு, ஞானம் சக்தி ஒண்ணுமில்லாத சொல்லிக்க கூடியவும் ஒரு நிலை இல்லாதவர்களாக இருந்துட்டு இருக்கிற ஒரு பிராணி கூட வந்து. இப்ப பாருங்க சில சமயங்கள்ல இந்த மிருகங்கள்லாம் கூட, அந்த நாய் மாதிரி இருக்கிற ஒரு இதுகள்லாம் கூட கால்வாயை கடந்து அனண்ட பக்கம் போகும். அந்த கால்வாயை கடந்து அனண்ட பக்கம் போனோம்னாக்கா கால்வாயில வேகமா வெள்ளம் போச்சு இறங்கிட்டு அப்படியே அடிச்சும் போயிடுறதும் உண்டு. அந்த மாதிரி அந்த ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிற நாம்பளும் கூட என்பதாக. அதி கிருபணோபி ஜந்துஹு, கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் பண்ணக்கூடிய சக்தி இல்லாமல் எம்பெருமானை அடையணும்ன்ற எண்ணம் மாத்திரம் இருந்துட்டு
ஆச்சாரிய கடாட்சம் பெற்றவர்களாக நாம் இருந்துட்டு இருக்கோம். நாம் அது தனி விஷயம். அது அப்படிப்பட்டவா கூட ஆச்சாரிய கடாட்சம் இருந்ததுன்னுக்கான்றதுக்காக சொல்ல போற. ஜந்து அபி அதி கிருபணோபி ஜந்து அதிகம் யதயே பவதி. ஹே தயே தயாதேவியே, பவதியும் அதிகம்ய, உன்னை அடைந்து என்பதாக சொல்லுகின்றார். உன்னை அடைந்துன்னா அந்த தயாதேவி எம்பெருமானுடைய கிருப்பையை ஆசிரயிச்சுட்டாள்னாக்கா, அந்த கிருப்ப இப்ப ஆச்சாரிய ரூபமா வந்திருக்கான்னு கடைசி அந்தாவது 50வது ஸ்லோகத்துல சாச்சிருக்க. அந்த ஆச்சாரியனை ஆசிரயிச்சுட்டாள்னாக்கா, அடைஞ்சிட்டாள்னாக்கா என்ன ஆகும் என்றது சொல்லிருக்க. இப்ப அந்த தயாதேவியே ஒரு ரூபணம் பண்ற, அவ அந்த நீ எப்படிப்பட்டவள், பவதியும்னு சொன்ன, நீ எப்படிப்பட்டவளாக இருந்திருக்க அப்படின்னு கேட்டா, அவ இருக்கிற விஷயத்த தினக்கும் சொல்ற ருச்சிராம். ருச்சிராம்ன்ற ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து சேத்துவாக இருந்திருக்க, அசிதில தர்ம சேத்து பதவி. அதாவது ஒரு காலம் அழிவில்லாததாக இருந்திருக்கிற ஒரு பாலம், அந்த பாலத்துக்கு செல்லக்கூடிய வழியாக நீ இருந்திருக்க என்பதாக சொல்லுகின்ற. இப்ப பாருங்க, ஒரு பெரிய ஆறு, இந்த ஆறு கடக்கணும். இந்த கடக்கிறதுக்கு ஒரு சில சமயங்கள்ல தாற்காலிகமாக ஒரு கட்டை மாதிரி போட்டு, அது வந்து வெள்ளம் வந்ததுன்னா அந்த சமயத்துல மாத்திரம் பிடிச்சிட்டு தாண்டி போற மாதிரி ஒரு அணை இருக்கும். சில சமயத்துல என்னன்னு கேட்டாக்க, சில இடங்கள்ல பார்த்தோம்னாக்கா பெருசா எப்பவுமே எல்லாரும் வெள்ள எத்தனையோ வியானங்கள்லாம் போய் தாண்டற மாதிரி பர்மனண்டா ஒரு அணை இருக்கும். இப்போ பர்மனண்டா இருக்கிற ஒரு அணை இருந்துருக்கு, அந்த அணைக்கு அடையறத்துக்கு போற வழி இருக்கு பாருங்க. அந்த அணை கிட்ட போறதுக்கு, அந்த சேத்து பாலத்துக்கிட்ட போறதுக்கு வழி நமக்கு சரியா இல்லை, நாம எங்கேயோ இடாவிடமா மாட்டின் இருக்கோம். ஆகையால அந்த வழியில கணக்கு இருந்தோம்னாக்க, அதுக்கு அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு வழியாக இருந்துடும். அந்த எப்படிப்பட்ட வழி அப்படின்னு கேட்டா ருச்சிராம் வழின்னா, அதாவது போற வழியும் நன்னா இருக்கணும். அத்திராதிகதி, அத்திராதிகத்தின்றது எம்பெருமானை அடைகின போற வழி. எம்பெருமான சிவைகுண்டத்துக்கு நாம போறோம்னா எப்படியானா போயிடலாம், இப்படி போனா என்ன, அப்படி போனா என்ன, இந்த வழியில காலம் முள்ளும் கல்லும் தச்சுட்டு அங்க போனா என்ன, நேர் ராஜமார்க்கத்துல போனா என்ன, வாசலால எடுத்துட்டு வந்தா என்ன, புறக்கடையால எடுத்து வந்தா என்ன, இப்படின்னு எல்லாம் நாம நினைக்கக்கூடாது. ராஜ கம்பீரமாக ராஜ வீதியில போனோமானாக்கா அதுக்கு ஒரு தனி பெருமை. முட்டு சந்திலையும் பேக்கடையாலையும் வஸ்துவை அடைஞ்சமானாக்கா, பின்னாடியால வந்து அந்த வஸ்துவை அடைஞ்சமானாக்கா அதுக்கு ஒரு பெருமையே இல்லை. அந்த மாதிரி பிராட்டி, அதாவது தயாதேவி இருக்கா பாருங்கோ, அந்த தயாதேவி தான் அந்த வழியாக இருந்துருக்க, சேதுவை அடையறதுக்கு உண்டான வழியாக இருந்துருக்க. அந்த வழி ருச்சிராம் என்பதாக சொல்லுகின்ற, அந்த வழியில போறதுக்கே ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும். அந்த வழி அப்படிப்பட்ட வழியா இருந்துருக்கு, அது ராஜ வீதியில இருக்கு. இந்த வீதியில நடந்து போனாலே நமக்கு சந்தோஷமா இருக்குன்றோம், வேங்கடமலைக்கு போறோம், பெருமாள் சேவையாரதோ சேவையாலையோ அது வேற விஷயம். ஆனா அந்த பிரதட்சிணம் பண்ணிட்டு வரோம் பாருங்கோ, அந்த பிரதட்சிணம் பண்ணாலே ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு ஏற்படுறது. பெருமாள் சேவை ஒரு க்ஷணம் ஏற்படட்டும், அது ஏற்படாத போட்டோம், அது அடுத்தது இது. அப்படியே அந்த புஷ்கரணியும், சுவாமி புஷ்கரணி, வராக புஷ்கரணி, இதெல்லாம் தாண்டிட்டு இப்படியே போய் பிரதட்சிணமா ஒரு பெரிய மகா பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்து அந்த கோபுரவாசப்படியில விழுந்து நாம சேவிச்சோமானாக்கா, பெருமாளை சேவிச்சா என்ன ஒரு நிம்மதி, மனசுக்கு நிம்மதி ஏற்படுறதோ அந்த நிம்மதி ஏற்படுறது. எல்லாரும் இதை மிஸ் பண்ணிடுறா சாதாரணமா. இது ஒரு பெரிய உத்தமமான ஒரு விஷயம். இந்த கியூல நின்றுட்டு வர்றதுனால, கியூல நிக்கிறதுனால இவன் என்ன பண்ண, பெருமாளை சேவிக்கிறதுக்குள்ள ஆயாசமா போயிடுறது. இந்த ஆயாசமா போய் வெளில வந்தாள்னாக்கா எச்சோ லட்ட மூட்டை கட்டிட்டு ஆத்துக்கு போய் சேர்றதுதான் பாக்குறாளே தவிர, ஒரு பெருமாள ஒரு பிரதட்சிணம், மகா பிரதட்சிணம் வந்து பெருமாள கோபுரவாசப்படியில விழுந்து சேவிச்சுட்டு போனோன்ற புத்தி நிறைய பேருக்கு தெரியாது பாவம். ஆனா இது பெரியவாள்லாம் அனுஷ்டிக்கிற ஒரு அனுஷ்டானம். இது மலைக்கு ஏறணும் அப்படின்னு சொல்லச்சு, இந்த மலையடி வாரத்துல விழுந்து சேவிச்சுட்டு, அது பஸ்ல போனாலும் கார்ல போனாலும் கூட மானசீகமான பாவாவது அந்த மலையடி வாரத்துல பெருமாள் தியானம் பண்ணிட்டு சேவிச்சுட்டு அப்புறம்தான் மலைக்கு போகணும். அந்த மாதிரி இங்க மலைக்கு போய் பெருமாளை சேவிச்சு பிற்பாடும் இல்ல, மின்னையேவாவது பிரதட்சிணம் பண்ணி அந்த கோபுரவாசப்படியில பெருமாளை சேவிச்சுட்டு மகா பிரதட்சிணம் போயிட்டு வராக சுவாமியும் சேவிச்சுட்டு வரணும். இதெல்லாம் திருமலையில சேவிக்கிற ஒரு
பத்தி இது. இப்ப இந்த வழி இருக்கு பாருங்க, இந்த பாலத்தை அடையிற வழி, அந்த வழி ருச்சிராம், எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கான், அப்படிப்பட்ட வழி. இப்ப நமக்கு எது வழி? வழி இவ தயாதேவியினுடைய காரியம் என்ன அப்படின்னு சொல்ற. இந்த பாலம் அசிதில தர்ம சேது பதவீம், அசிதில தர்ம சேது, இது சாதாரண சேது இல்ல, இது அணை இல்ல, தர்ம சேது. சேதுன்னு சொல்லச்சே பெருமாள் தான் அமிர்தசிய ஏஷ சேது என்பதாக வேதம் சொல்லுகிறது. அந்த பெருமாள் அமிர்தமாக இருந்திருக்கிற ஸ்ரீவைகுண்டத்தை அடைவதற்கு, பரிபூர்ண பிரம்மானுபவத்தை பெறுவதற்கு ஏஷ சேது, இந்த எம்பெருமான் தான் பாலமாக இருந்திருக்கு. ஏஷ சேது விதரணா ஏஷான் லோகானாம் அசம்பேதாய என்பதாக சொல்லுகின்றார். இந்த சேத்துனாக்கா ரெண்டு அர்த்தம் இருக்கு. சேத்துவுக்கு பாலம்னு ஒரு அர்த்தம், அணைன்னு ஒரு அர்த்தம். இந்த அணைன்றது அர்த்தத்துல வரைச்சு இந்த இதுவா, அதாவது ஜலம்லாம் வெளியில போகாமல் அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும்படியாக இருந்துருக்கு. இப்ப பெருமாளுக்கு அணைன்ற சேத்துன்றதுனால அமிர்தசே ஏஷ சேத்துகுன்னு சொல்லி இருக்கிறபடினால, இந்த சேத்துன்றதுனால என்ன பண்ணும், ஏஷான் லோக்கானா மசம், இந்த லோகம் ஒண்ணு அப்படியே தனித்தனியா இருக்கும்படியாக பண்றவரும் அந்த எம்பெருமான் தான் என்பதை சொல்லுகின்ற அமிர்தஸ் ஏஷ சேதுகுன்னு. இது சாதாரண சேது இல்லையா, தர்ம சேது. இப்ப நம்ம நம்ம தயாதேவி அழைச்சும் போற பாலம் இருக்கு பாருங்கோ, இது தர்ம சேது. அந்த தர்மன்றது என்னது, பெருமாள் தான் சேதுவாக இருந்துருக்க. கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், ராமோ விக்கிரகவான் தர்மம் என்பதாக, தர்மம் எல்லா தர்மத்தை காட்டிலும் அந்த தர்மமாக இருந்திருக்கிற அந்த சேது என்பதாக சொல்லுகின்ற. அசிதில தர்ம சேது, சேது தர்ம சேது, அதுக்கப்புறமா அசிதில தர்ம சேதுன்னு மூணாவதா சொல்ற. சிதில தர்ம சேதுவும் ஆயிடும். சில பேர் தர்மத்தை அடைய தர்மத்தை பரிபாலனம் பண்ற, ஆனா சில சமயத்துல அந்த தர்மத்தை பரிபாலனம் பண்ண முடியாத போயிடுறவாள் இருந்திருக்கான். அந்த தர்மத்தை பரிபாலன ஒரு சைதல்யம், அந்த சைதல்யம்னா தடங்கள், அதாவது அதுல ஒரு முழுசான ஒரு எண்ணம் இல்லாமல் சில சமயங்கள்ல அப்படி மாறி மாறி போயிடுறது இருக்கு பாருங்க, அதுக்கு சைதல்யம்ன்றது பிரிஞ்சு போயிடுறோங்க, சைதல்யம்னு சொல்றது. தர்மத்துல நாம எல்லாருமே கூட சொல்றோம், கண்ணை மறைச்சு திடீர்னு அது எல்லாத்தையும் கண்ணை மறைச்சிடுறது, தர்மத்தை எல்லாம் மறை அந்த தப்ப பண்ணலான்னு நம்ம தோணி போயிடுது, திடீர்னு இது என்ன பண்ணா தப்பானான்லாம் தோணி போடுறது. அந்த மாதிரி இல்லையா, இது தர்ம சேது, அசிதில தர்ம சேது எம்பெருமானுடைய ஆகிர சேது. எப்படி அசிதிலமான தர்ம சேதுன்றத பார்க்கணும். பெருமாளுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு விரதம் வச்சுருக்க. அந்த விரதத்துல என்னன்னு கேட்டாக்க, சரணாகத ரக்ஷணம்ன்றது இருக்கு பாருங்கோ, அதுதான் அவருக்கு பெரிய விரதம். என்ன வேணா ஆயிட்டு போட்டோம், தன்னிடத்துல சரணாகதி பண்ணாலனாக்கா அவளை ரட்சணம் பண்ணாத இருக்க மாட்டேன். ஏதத் விரதம் மம, என்னிடத்துல எப்படிப்பட்டவாள் சரணாகதி பண்ணாலும் அவளை சரணாகதின்றத ஒண்ணு பண்ணிட்டாள்னாக்கா அவளை ரட்சணம் பண்றதுன்றது தான் என்னுடைய விரதம், இதுதான் விரதம்னு சொல்லிட்டார். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதித்து மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்பதாக சொன்னார். நான் விபீஷணன் வந்திருக்கேன்றத போய் சொல்லு ராமனிடத்துல சொல்லுன்னு சொல்லச்சேயே ராமர் தட்டமாட்டேன்றதுக்காக தான் வார்த்தையை சொல்றார். சர்வலோக சரண்யாய என்பதாக சொல்லுகின்றார். உலகத்துல இருக்கிற சகல ஜந்தம், நான் ராட்சசனா இருந்தாலும் அசுரனா இருந்தாலும் எனக்கும் சரண்யனாக இருந்திருக்கவர், நானும் சரணமாக அடையக்கூடியவராக இருந்திருக்கவர் இந்த ராகவன் தான். அந்த ராவணிடத்துல போய் சொல்லுங்கோ, நான் விபீஷணன் வந்திருக்கேன், எதிரிகளுடைய கூடாரத்திலேருந்து வந்திருக்கேன், ராவணனுடைய படை வீட்டிலேருந்து வந்து அவனுடைய தம்பியாக நான் வந்திருக்கேன்றத போய் சொல்லுங்கோ. இந்த இப்ப இந்த சொல்லச்சேயே சர்வலோக சரண்யாயன்ற விசேஷணத்தை சொல்லி அவரை சொல்றார். அவர் மகாத்மாவாக இருந்திருக்கவர், அவர் அசிதில தர்மத்தை உடையவராக இருந்திருக்கவர்.
சீதா பிராட்டி கேக்குறா, பெருமாளை பார்த்து கேக்குறா, நீர் என்னத்துக்கு இந்த மகர்ஷிகள்லாம் சொல்றான், இந்த கரதூஷண பிரபிருத்திகள் ராட்சசாலாம் எங்களை தபஸ் பண்ண விட்டாத பண்றா, யாகம் பண்ண விட்டாத பண்றா, ரொம்ப கஷ்டமா இருந்துருக்குன்னு சொல்றான். இவ சொன்ன உடனே ராமர் சொல்றார், அதுக்காக நீங்க கவலைப்படாதுங்க, ராட்சச பூண்டையே நான் அழிச்சு விடுறேன், இனிமேல் ராட்சசாலே ஏற்பட மாட்டான் அப்படி நான் பண்றேன். அப்ப சீதா பிராட்டி கேட்கிற கடைசியில வழியில வரைச்சே நேர கேட்கல, ஸ்மாரையே தான் நசிச்சையே, உமக்கு ஞாபகப்படுத்துறேன்னு தர உமக்கு சிச்சை பண்ணல நானு, நீ கொஞ்சம் ஒரு விஷயம் வேணும், எனக்கு எது தெரியல, நேர் எது பண்ணாலும் நல்லதா தான் இருக்கும், என்னமோ இது தோன்றது, இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு கேட்கிறான். அதை கேட்கறதுக்கு உடனே பதில் சொல்ற, என்ன சொல்ற அப்படின்னா, இவா மொத்த ராட்சசாலுமா நம்மள இது பண்ணிட்டா, யாரோ ஒத்தந்தம் பண்றாளா, இல்ல நம்மள என்ன பண்ணிட்டா, மார்சிகளை தானே பண்ணிட்டா, அயல் நாம ராட்சச பூண்டையே அழிச்சுறேன்னு நீர் சொல்றாரு, இது என்னத்துக்காக சொல்றாரு, அதுக்கு சொல்றாரு. அவர் அசிசில தர்ம சேத்து அவர் அவர் சொல்ற, அப்பியகன் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வா சீதே, அம்மா சீதா பிராட்டி பொண்ண சொல்ற, நான் பிராணனை வேணாலும் விட்டுடுவேன், துவாம் வா சீதே, என்னுடைய பிராணனை காட்டிலும் பெரிதாக நினைக்கிற உன்னையே வேணாலும் நான் விட்டுடுவேன், சரி உன்னையே உன்னை காட்டிலும் ரொம்ப சிறப்பாக நான் நினைக்கிறேன் லக்ஷ்மணன், அந்த லக்ஷ்மணனையும் ஆனாலும் விட்டுடுவேன், நச்சு பிரதிஜாம் என்பதாக நான் ஏற்கனவே பிரதிஜை பண்ணிருக்கேன், பிராமணேபியாக பிராமணத்துல மகர்ஷிகள் நான் பண்ணிருக்கிற பிரதிஜையே நான் விட மாட்டேன்னு சொன்னார். அப்போ அந்த எம்பெருமான் அசிச்சில தர்ம சேத்து துளி கூட சைதல்யம் எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் தர்மத்தை விட மாட்டார். நாம சந்தியாவந்த நாதிகள்லாம் நிச்சயம் வேலையில பண்ணிட்டு இருக்கோம், சரி இப்படி பண்ணா கூட பரவாயில்ல, இதெல்லாம் வந்தா பரவாயில்ல, ஆனா முடியாத போது என்ன பண்றது, பண்ணாத விட்டுறதுன்னு சொல்ற, ஆனா அப்படி பண்ண மாட்டா, பெரியவாள்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அனுஷ்டானத்தை விட மாட்டா, அவள்லாம் பெரியவாள்லாம் ஆச்சாரியெல்லாம் அசிசில தர்ம சேத்துக்கள். அதேதான் பெருமாளை பொறுத்த வரைக்கும், பெருமாள் அசிசில தர்ம சேத்து, கிருஷ்ணனை பாருங்க ஒரு அகிஞ்சனையா இருந்துட்டு இருக்கா, அங்க துரியோதனம் சதஸ்ல இவருடைய கணவன்மார்கள் அஞ்சு பேரும் பார்த்துட்டு இருக்கா, ஒன்னும் கையாலாகாதவளாக இருந்துட்டு இருக்கா, அஞ்சு பேரும் பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கா, திரௌபதிக்கு மானபங்கம் ஏற்படுறது துச்சாசனன் மூலமாக சபையில, இங்க மகா பெரியவாளாக இருந்துட்டு இருக்கிற பீஷ்ம பிதாமகர் பார்த்துட்டு இருக்கார், துரோணாச்சாரியர் பார்த்துட்டு இருக்கார், கிருபர் பார்த்துட்டு இருக்கார், இப்படி இவர்களுக்கெல்லாம் தலைவனா கண்ணு தெரியாட்டா கூட என்ன நடக்கிறதுன்றது தர்தராஷ்டிரனும் பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல இவ்வளவு பேர் இருக்கச்சே, இவளுக்கு ஏற்படுற மானபங்கத்தை ரட்சணம் பண்றதுக்கு ஒருத்தர் கூட வராதவளாக இருந்துட்டு இருக்கா. அப்போ கதர்ராவோ சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்சா ரட்சமாம் சரணாகதாம் என்பதாக சொல்லுகின்ற, இப்படி சங்கச்சக்க துவாரகா நிலையாச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா ரட்சமாம், என்ன இவாள்லாம் நான் அநாதாம் மாம்னு சொல்ற, நான் எனக்கு இவளுக்கு நாதனா அஞ்சு பேர் அங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, இந்த நாதன்லாம் நாதன் இல்லாதவனாக ஆயிட்டான், அனாசையாக நான் இருந்திருக்கேன், என்ன நீ ரட்சிக்கணும்னு சொல்லி எங்கேயோ இருக்கிற கிருஷ்ணனை போய் அவ பிரார்த்திக்கிறாவோ, கோவிந்தேதி எதா கிரந்ததின்னு அப்படியே கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அழறானாம், அந்த கிரந்ததி அவ அழைச்சு இவ யாரானா ஒருத்தர் ஏந்து வந்து எதனா பண்ணாளா, ஒருத்தருமே பண்ணல, அப்போ பெருமாள் ரட்சணம் பண்ற. அப்போ அசிதில தர்ம சேத்து அவர் யாரு, சாட்சாத் எம்பெருமான் தான். அது மாத்திரமில்ல, அன்னைக்கு மானபங்கத்துல இருந்து ரட்சணம் பண்ணிட்டா கூட நிறுத்தலையாம், அவ கோவிந்தான்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு தான் நான் கொஞ்சம் போரும் காரியம் பண்ணிருக்கேன், புண்டரீகாட்சா ரட்சமான்னு சொல்லி தனியா சொல்லியிருக்காளு, ஆ கிருஷ்ண துவாரகா வாசான்னு இப்படி எத்தனை திருநாமங்களை சொல்லியிருக்காள், அத்தனை பேருக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்னு நான் ஒவ்வொரு காரியம் அவளுக்கு பண்ணி ஆகணுமே, நான் இன்னும் கடன்பட்டவனாகவே இருந்துட்டு இருக்கேன் திரௌபதியை பொறுத்த வரைக்கும், திரௌபதி அன்ன அன்னைக்கு பண்ண சரணாகதி விஷயத்துல, ஆகையால என்னைக்குதான் கடன் தீருமோ தெரியாது என்பதா, அவளுக்கு சகல க்ஷேமத்தையும் நான் ஏற்படுத்தி கொடுத்தாதான் நான் கடனை அடைத்தவனாக ஆவேன் என்று பெருமாள் நினைக்கிறேன். அப்போ இந்த பெருமாள் தான் அசிதில தர்ம சேதுவாக இருந்திருக்கு. அசிதில தர்ம சேது பதவீம் ருச்சிராம் அசிராத்து, இப்போ இப்படி அசிதிலமாக இருந்திருக்கிற தர்ம சேதுவாக இருந்திருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமானை அடைவிப்பவளாக இருந்திருக்கிறவள் யாரு, தயாதேவி. அந்த வழியே இருக்கு பாருங்கோ, அந்த வழியே ருச்சிராம், ரொம்பவும் அந்த வழியில போறதுக்கே ஒரு சந்தோஷம், இந்த கார் ஓட்டி போறவாளுக்கு தான் தெரியும் அதெல்லாம், வண்டியில போறவா கார்ல போறவாளுக்கு தான் தெரியும், அந்த ரோடு நன்னா இருந்ததுன்னாக்கா அதுல ஓட்டி போறதுக்கே ஒரு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும்,
அந்த மாதிரி தயாதேவி காண்பிக்கிற வழி இருக்கு வருங்க, அந்த வழி போயிட்டோமானாக்கா அந்த தர்ம சேத்துவை அடைஞ்சிட்டோம். அந்த தர்ம சேத்துவை அடைஞ்சிட்டோமானாக்கா என்ன ஆகும் அப்படின்னா, ருஜிராம் அக்ஷிராத்து சீக்கிரமாக அடையணும். இது நடந்து போய் ரொம்ப நாள் சுற்று வழியா இருந்ததுனாக்கா அதையும் ஒத்துக்க மாட்டோம் நாம். சுற்று வழி இல்லாமல் சீக்கிரமாகவே அடைந்தது. அப்ப ருச்சிராம் அசிராக்கு அமித பகோர்மிஜாலம் அதிலங்க பவாம்புனிதி, அமித பகோர்மிஜாலம் அதிலங்க பவாம்புனிதி. சாதாரண சமுத்திரமா இருந்ததுனாக்கா அந்த சமுத்திர விஷயத்துல ஒரே நிறைய அழகல் அடிச்சுட்டே இருந்துருக்கு. விஷயத்துல சமுத்திரம் காமா இருந்ததுனாக்கா அது அமைதியா இருந்ததுன்னா தாண்டி கூட போயிடலாம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரே பெரிய பெரிசா அலை அடிச்சுட்டு இருந்ததுனாக்கா எப்படி தாண்டி போறது கஷ்டமா இருந்துட்டு இருக்கும். அதோடு மாத்திரம் இல்லாமல் அங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டா நிறைய மீன் இருக்கு, பாம்பு இருக்கு, திமிங்கலம் இருக்கு, இதெல்லாம் நடுவில் போய் இதை தாண்டி நீச்சல் அடிச்சு தாண்டி போயிடுவோம்னாக்கா இதுல இருந்து மாட்டேன்டா அண்ணன் போய் சேருவோமோ போய் சேர மாட்டோம்னு தெரியாது. இருக்கிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை தாண்டறதுக்கு ஒரு பாலம் கிடைச்சதுன்னாக்கா பாம்பன் பாலம் மாதிரி ஒரு பாலம் கிடைச்சிருத்தோம்னாக்கா அப்ப சொல்றோம். அந்த மாதிரியாக இங்க என்ன சொல்ற, அதிபீஷணமாக ரொம்ப பயங்கரமா இருந்துருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா நம்மளுடைய பாபமாகிற ஒரு சமுத்திரம். அமித மகோர்மிஜாலம் அத்திலங்க பவாம்புனிதி, பவம் இங்க பெரிய ஜலம், அங்க இருக்கிற சமுத்திரத்துல ஜலத்தாரோட இருக்கு, இங்க இருந்துட்டு இருக்கிற சமுத்திரம் இருக்கு பாருங்க, இதுல பாப்பம்தான் இருந்துட்டு இருக்கு, பாப்பமாகிற ஒரு சமுத்திரம். இந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய அலை என்ன தெரியுமா அப்படின்னா, ஊர்மி சத்கம் என்று சொல்லக்கூடியது, பசி தாகம் பிணி மூப்பு துக்கம் அஜானம் மரணம் இதெல்லாம் தான் திருப்பி திருப்பி இருந்துட்டு இருக்கு. இது பசி வந்துடுத்துன்னு பெருமாள் சேவிச்சுட்டே இருப்போம், பசி வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க பெருமாள் சாவையாவது இதுவாவது என்ன உண்டாது வாங்கி சாப்பிடுறதுன்றது. இப்படி பசி தாகத்தாலேயே இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு இந்த ஊர்மி சட்கத்தினாலேயே நிறைந்திருக்கிற பவாம்பு நிதி என்பதாக சொல்றார், அந்த பாப்பமாகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை தாண்டணும். அதி கிருபணோபி ஜந்து அதிகம் எதையே பவதி, இந்த வழியில போய் அந்த தேர கணக்கு தாண்டிட்டோமான் அந்த அந்த பாலத்தை கணக்கு அடைஞ்சிட்டோமானாக்கா அந்த சமுத்திரத்தையே தாண்டிடுறோம். அதே மாதிரியாக தயாதேவி ஆகிற வழியை அடைஞ்சு எம்பெருமான அடைஞ்சிட்டோமானாக்கா சம்சாரமாகிற சமுத்திரத்தை தாண்டிட்டோம். சரி, சம்சாரமாகிற சமுத்திரத்தை தாண்டினது மாத்திரம் ஒரு விஷயம் இல்லை, அங்க போய் என்ன வரப்போறோம், சமுத்திரம் தாண்டி போறோம், அங்க போயும் பிச்சை எடுத்துருந்தோம்னா என்ன பிரயோஜனம், அங்க போயும் பணம் வரல, கடல் கடந்து போய் அங்கேயும் ஒன்றும் சிரமப்பட்டு ஒன்றும் சம்பாதிக்க முடியாது, போய் அவசப்பட்டாள்னாக்கா என்ன பண்றது அப்படின்னா, பட்சத்தே பில்லுச்சுனேப்பு வியாதி சாந்தேன்னு நான் அதாவது இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் இருக்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சரி என்னமோ சாட்டா சாட்டா வியாதி போகும்னு சொல்றா, வியாதி போகும்னு சாட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்கோ, அந்த சாட்டும் அந்த வியாதி போகாத போயிடுச்சுன்னாக்கா சாப்பிடக்கூடாதது சாட்டதுதான் மிச்சமாச்சே தவிர வியாதி சாந்தின்றது வரல. அந்த மாதிரி நமக்கு ஒரு காரியம் பண்ணக்கூடாத காரியத்தை நாம பண்ணோம்னு வச்சுக்கோம், பண்ணியும் பலன் கிடைக்காது போயிடுச்சுனாக்கா இவன் ஏழையா இருக்கான், அதுதான் இவன் அசக்தனா இருந்துட்டு இருக்கான், இவன் கஷ்டப்பட்டு எங்கேயோ போவோம் எப்படியோ போவோம்னு சொல்லிட்டு போறான், போற இடத்துலயும் இவனால சம்பாதிக்க முடியாது போயிடுச்சுன்னா போறது மொத்தம் வீணு. அந்த மாதிரி இல்லாமல் அசக்தனா இருந்துருக்கவன் ஏழையா இருந்துருக்கவன் கூட ஜந்துவா இருக்கிறவங்க கூட ஒரு ராஜ மாட்டையில ராஜ பாட்டையில போய் அந்த ஒரு நாய்க்கு வந்து ஒரு ஆறு கடைக்க நீந்தி கிடக்காத அது பாட்டுக்கு போய் ராஜ பாட்டையில போய் பாலத்து மேல ஏறி அனண்டு போயிடுச்சுனாக்கா அதுக்கு என்னென்ன பலன் வரும் அப்படின்னா, அந்த பலன் இங்க சொல்றது இந்த பெருமாளாகிற ஒரு சேத்துவை தாண்டி போன நாம அடையக்கூடிய பலன் என்னன்றது பார்க்கணும். அந்த அக்கறையில இருக்கிற இடம் இருக்கு, அது பெரிய பட்டணமா, அந்த பட்டணத்துல போனோம்னாக்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், சாதாரணமான காரியம் பண்ணா கூட போறோம், அவனுக்கு நிறைய சம்பாத்தியம் வந்துடும். இங்க கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய காரியத்தினால என்ன பலன் வருமோ அந்த பலன் சுலபமான ஒரு செயல்னாலேயே வந்துடும்னு அந்த பட்டணத்துல போறவாள்லாம் அந்த மாதிரி எண்ணத்தோட தான் போற, அது அந்த காலத்துல இருந்திருக்கிறதுனாலதான் சொல்ற. அப்ப கிரயவிக்ரயாதி வியாபாரங்களை பண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல யாவதாயுஷம் அவள்லாம் வந்து ஸ்திரமாக
யார் பாருங்கோ பட்டணத்துக்கு போறவா, யாருமே கிராமத்துக்கு வரமாட்டேன்றா. அப்போ ஸ்திரமா அங்க ஒரு லாபம் இருக்குன்றது அர்த்தம், ஸ்திரமான லாபத்தை அடையிடுறா. அந்த எம்பருமான அடையிறவாளும் என்ன பண்ணுவா, இங்கேருந்து போறவா திரும்பி அப்புனராவர்த்தி, அந்த அப்புனராவர்த்தி ரூபமான ஒரு தனத்தை அடையிற. நமக்கு எது தெரியுமா தனம், எந்த தனம்? பவதி வருஷாச்சலேஷ பத பத்தன நித்யதனி, வருஷாச்சலேஷ பத பத்தன நித்யதனி. அந்த தயாதேவியினர் காண்பிக்கிற வழி, அந்த தயாதேவியாக வழியை போய் சேத்துவாக இருந்திருக்கிற, பாலமாக இருந்திருக்கிற, பிராபகனாக இருந்திருக்கிற, நம்மளை அடைவிப்புக்கனாக இருந்திருக்கிற எம்பெருமான அடைஞ்சு, எம்பெருமானுடைய திருவடியாகிற விருஷாச்சலேச பத பத்தன நித்தியதனி, திருவேங்கடமுடையானுடைய திருவடி தான் அதுவே ஒரு பெரிய பட்டணம். அந்த பட்டணத்திற்கு நித்தியதனியாக இருந்திருக்கான். அந்த கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை குறித்து அழியாத செல்வத்தை உடையவனாக இருந்திருக்கான். லட்சணம் லட்சணம் லட்சிதம் பொன்னாகவர ஸ்ரீமான் அப்படின்லாம் சொல்ற அந்த அழியாத கைங்கரியத்தை, பகவத் கைங்கரியமாகிற ஒரு செல்வம் இருக்க, அந்த செல்வத்தை அடைபவனாக ஆகிறான் நித்தியதனி என்பதாக சொல்கின்றார். எம்பெருமானுடைய திருவடிதான் நமக்கெல்லாம் நித்தியமான தனம். தனம் மதியம் தவபாத பங்கஜம் கதானு சாட்சா கரவாணி சக்ஷுஷா. அளவந்தார் சாய்கிற, எனக்கு எது தனம் தெரியுமா? தவ பாத பங்கஜம் கதர்ற, உன்னுடைய திருவடிதான் எனக்கு தனமாக இருந்திருக்கு. அதை நான் எப்ப நான் சாட்சாத்காரம் பண்ணுவேன், எப்ப நான் சேவிப்பேன், எப்ப சேவிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ அந்த மாதிரி நமக்கு தனுவா தரமாக இருந்திருக்கிறது. சுவாமி சாய்கிறார் வைராக்கிய பஞ்சகத்துல, துரீஸ்வர துவார பகிர் விதர்த்திகா துராசிகாயை ததிதோயமஞ்சலி, தனஞ்சயஸ்கந்தன பூஷணம் அஹாம். தனஞ்சயஸ்கந்தன பூஷணம் இருக்கு பாருங்கோ, தனஞ்சய சந்தனம், தனஞ்சயனுடைய தேர் இருக்க, அந்த தேருக்கு பூஷணமாக இருந்திருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமான் தான் சிறப்பாயமாக தனமாக எனக்கு இருந்திருக்கார், பெருமாள் இருந்திருக்கார்னு சொல்லி சொல்றேன். அப்ப எம்பெருமான் ஆகிற ஒரு தனம் நமக்கு இருந்திருக்கு, நிரபாயம், அழிவில்லாததாக, ஆபத்து இல்லாததான தனமாக இருந்திருக்கு. அந்த தனத்தை எல்லாம் போய் அடையிறாளாம், பெரிய தனியாக ஆயிடுறா. அபிகம்யசம் கனகாஸ்துமேதி சக்கரவர்த்தி பத பத்மபத்தனம் ஹரிபக்ததாஸ்ய ரசிகா பரஸ்பரம் யத்ராஜ சப்தத்தில சுவாமி தேசிகன் அருளி செய்கின்ற பேர்பட்ட தனத்தை நாம எல்லாம் அடிக்கிறான். அபிகம்யசம்யனகாசுமேதி சக்கரவர்த்தி பத பத்ம பத்தனம், எட்டும் இரண்டும் அறியாத அறிவித்த எம்மை எட்டவண்ணாத இடந்தரும் எங்களம் மாதவனார் என்பதாக சொன்னுகிறார். எட்டு ரெண்டு இது ரெண்டும் தெரியாத இருந்திருக்கிற நம்ம எட்ட ஒண்ணாத இடங்களும் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத இடத்துக்கு, உத்தமமான இடத்திற்கு அடைவிப்பவர்கள் யாரு? அடைவிப்பவர்கள் ஆச்சாரியால் தான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. இப்ப நல்ல மனுஷனால இருந்தாலுனாக்க சம்யக் அனகா சுமேதசஹா, இவர்கள்லாம் சுமேத நல்ல மேதையுடையவர்களா இருக்கிறவர்கள்லாம், எதி சக்கரவர்த்தி பத பத்ம பத்தனம், எம்பெருமானாருடைய திருவடி ஆகிற ஒரு பட்டணம் இருக்கு, அந்த பட்டணத்தை அடைகிறார். அந்த எம்பெருமானாருடைய திருவடியாகிய பட்டணத்தை அடைந்தாள்னாக்க ஹரிபக்ததாஸ்ய ரசிகா பரஸ்பரம், பட்டணத்துல இருக்கிறவளுக்கு தான் ரசனை அதிகமா, கிராமத்துல இருக்கிறவளுக்கு ரசனை குறவா. அந்த ஹரிபக்ததாஸ்ய ரசிகா பரஸ்பரம்னு எம்பெருமானுடைய கைங்கரியம் பண்ணச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் தாம கைங்கரியம் பண்றதுலேயே, அதாவது நாம் அடியேன்னு சொல்லிக்கிறோம் பாருங்க, நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவிகி என்பதாக சொல்லுகிற, ஒவ்வொருத்தரும் உமக்கு நான் அடியேன், உமக்கு நான் அடியேன், அது அடியேன்ற சப்தத்தை சொல்லும்படியான ஹரிபக்த எம்பெருமானுக்கு அடியவன் என்பதை சொல்லிக் கொள்வதற்கு பெருமைப்பட்டு கொண்டு இருக்கிறாக, அதுலேயே ஒரு ரசன, அதுல ஒரு சந்தோஷத்தோடு இருந்துருக்க பரஸ்பரம், அது கிரயவிக்ரயார்க தசயாசமிந்ததை, உமக்காக என்ன வேணாலும் வித்துக்கும் அப்படின்னு இவர் சொல்றாருன்னா அவரும் அந்த மாதிரி சொல்றாராம். இப்படி கிரய ஒவ்வொருத்தரும் பிரகாசிக்கிறார்கள் இந்த எம்பெருமானுடைய திருவடியை அடைந்து,
அந்த பதம பத்தனம்னு சொல்லி அந்த விஷயத்தையே தான் இந்த இடத்துல சொல்றச்சு. அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடியாகிற ஒரு உத்தமமான ஒரு பட்டணத்தை அடைஞ்சு நித்தியதனியாக ஆகிறாருன்னா அந்த திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்றது. இந்த திருவேங்கடமுடையான்றது உபலட்சணம். இதுக்கும் கிழங்காக இருந்திருக்கிற மூல காரணமாக இருந்திருக்கிற ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு ஹவுஹான்னு சாமகானம் பண்ணி கொண்டு அனந்த கருட விஸ்வக்சேனெல்லாம் என்ன மாதிரி கைங்கரிய ஸ்ரீயை உடையவர்களாக ஆகிறார்களோ அவர்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கிறதோ அப்படிப்பட்ட பிரம்மானுபவத்தை அந்த கைங்கரியத்தால் வரக்கூடிய பரிபூர்ண பிரம்மானுபவத்தை பெற்று கைங்கரிய செல்வந்தர்களாக நித்தியதனிகளாக இருந்திருக்கார். மீதி பேருக்கு கிடைக்கக்கூடிய தனங்கள்லாம் அழியக்கூடிய தனம், ஆபத்தோடு கூடிய தனம். இது நிரபாயமான தனம், ஆபத்து இல்லாத தனம், அழியாத தனமாக இருந்திருக்கு. அந்த நித்திய தனத்தை அடைகிறார்கள் என்பதாக சொல்கிறார். அந்த நித்திய தனத்தை அடைவதற்கு வழியாக இருப்பவள் சாட்சாத் இந்த தயாதேவி தான். அந்த தயாதேவி அவ காண்பிக்கிற வழியில நாம போனமானாக்க பெருமாள் ஆகிற சேத்துவை சேத்து மூலமாக அடைந்து அந்த சேத்து மூலமாக இந்த பசி பிணி தாகம் மூப்பு போன்றதாக இருந்திருக்கிற எத்தனையோ ஊர்மிஷட்டங்களோட எத்தனையோ துன்பங்கள் நிறைந்ததாக இருக்கின்ற சம்சாரமாகிற சமுத்திரத்தை தாண்டி பெரிய எல்லாருக்கும் அந்த விஷயம் சொல்லச்சையே மனசுல படுற மாதிரி சொல்லணும். அதுக்காக தான் சுவாமியினுடைய வார்த்தை அவர் கவி கார்த்திக சிம்ஹான் பெரிய வேதாந்தியா இருக்கிறதுனால எல்லாருக்கும் எதெல்லாம் ஆசை இருக்குமோ அந்த ஆசையை சொல்லி போக. அவன் முதல்ல எல்லாருக்கும் ஆசை பணக்காரன் ஆனான்றதுதான் முதல்ல ஆசை. அப்புறம்தான் மீதி எல்லாம் அந்த ஏழைக்கெல்லாம் இருக்கிறது பணக்காரனா போகணுன்ற ஆசைதான். அந்த வழியிலேயே நான் உன் திருஷ்டாந்தம் சொல்றேன் நான், நீ ஏழையா இருக்கும் எப்படி பணக்காரனா ஆவையோ அந்த மாதிரி அகிஞ்சனா இருந்துருக்கோம் நமக்கும் பணக்காரனா ஆகணும்னு இருப்போம். அந்த பணம்ன்றது கைங்கரிய ஸ்ரீதான். அது மூலியம் அந்த கைங்கரிய ஸ்ரீய அழிவில்லாததான கைங்கரிய ஸ்ரீய அந்த தயாதேவி நம்மளை அடையும்படியாக பண்ணுகிறாள். மீதி பேர் மீதி போய் சம்பாதிச்சான்னா கூட அது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். ஆனா இது ஒரு நாளும் அழியாததாக இருந்திருக்கிற ஒரு சம்பத்து. அந்த சம்பத்து தயாதேவியினுடைய அனுகிரகத்தினால கிடைக்கிறது. இங்கேயும் சொல்ற தனம்ன்றது இருக்கு பாருங்கோ, பய நிபந்தனம். பணம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, யார் தூக்கி போயிடுவாளோ யார் தூக்கி போயிடுவாளோன்னு ஒரே பயமா இருந்துட்டு இருக்கும். இப்படி இத்தனை போட்டு போட்டலாமா அத்தனை போட்டலாமான்னு. சதத துக்க சம்வர்தனம், எப்ப பார்த்தாலும் துக்கத்தையே தான் ஏற்படுத்திடும், டென்ஷனையே ஏற்படுத்திடும். இது நம்ம கதவு பூட்டிட்டு வரட்டோம், சரியா பூட்டி வந்தோமோ தெரியலேன்ட்டு திருப்பி போய் போடுறது, ஒரு வாட்டி போடுறது, பூட்டி வந்தா மாத்திரம் பூட்ட உடச்சிட்டானா என்ன பண்றதுன்னு நினைக்கிறது, இப்படி பண்றதாக இருந்திருக்கு. அது மாத்திரம் இல்ல, அதோடு அந்த பந்துக்களுக்கா பாருங்கோ, அவெல்லாம் வந்து பணம் இருக்கிற வரைக்கும் தான் இருப்பா, பணம் போயிடுச்சுன்னா யாரும் நமக்கு வரமாட்டா. இப்படி எல்லாம் இருந்திருக்கிறது. இது நாம பாக்குற பணத்துக்கு. ஆனா எம்பெருமானுடைய கைங்கரியமாகிற நித்தியதனம் கணக்கு நமக்கு கிடைச்சிருத்தோம்னாக்க எல்லாரும் நம்ம கிட்ட வருவா. இந்த கைங்கரியத்தை நம்மளிடந்து யாராலையும் பிரிக்க முடியாததாக இருந்துருக்கு. நமக்கு சந்தோஷத்தை தான் சுமனதான் சமாராதனம், சந்தோஷத்தை தான் உண்டு பண்ணுமே தவிர நமக்கு துக்கத்தையே இது உண்டு பண்ணாது. எந்த பூட்டும் பூட்ட வேண்டாம். அப்படிப்பட்டதான அந்த கைங்கரியமாகிற ஒரு சிறந்த தனத்தை எம்பெருமானுடைய திருவேங்கடமுடையானுடைய திருவடிக்கு பண்ணக்கூடிய கைங்கரியமாகிற ஒரு தனத்தை நமக்கு அடைய வழிவகுப்பவள் தயாதேவி தான். அதற்கு நாம செய்யக்கூடியது ஒண்ணுமே இல்லை. அத்தியந்த அகிஞ்சனாக அதி கிருபனாக இருந்திருக்கிற நமக்கும் அந்த நித்தியதனியாக நம்மையும் நித்தியதனியாக பண்ணுகிறாள் என்றால் இதை காட்டிலும் ஆச்சரியம் வேற என்ன இருக்கு என்று இந்த ஸ்லோகத்தினாலே நமக்கு மிக உத்தமமான ஒரு விஷயத்தை, சரணாகதி விஷயத்தை நமக்கு தெரிவிக்கின்றார் சுவாமி தேசிகன். அந்த சுவாமி தேசிகனுடைய அனுகிரகமும் அங்க சுவாமி சாய்க்கச்சே எதி சக்கரவர்த்தி பதபத்ம பத்தனம்னு சொல்ற நம்மளை பொறுத்த வரைக்கும் கவிதார்க்கிக சிம்மமாக இருந்திருக்கிற சுவாமி தேசிகனுடைய பதபத்ம பத்தனத்தை கணக்கு அடைஞ்சவானாக்க நாமளும் நித்தியதனியாக ஆவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. திருவேங்கடமுடையானுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் இதுவே பெரிய உகப்பாக இருக்கும் என்பதாக சொல்லி
அந்த திருவேங்கடமுடையானுடையவும் பத்மாவதி தாயாருடையவும் அவர்கள் ரெண்டு பேருடைய தய, இது ரெண்டு பேருடைய சேர்ந்து திவ்ய தம்பதிகளுடைய தய, என்ன தய தயன்னு கடைசியில் அதுதான் சொல்ல போற, திவ்ய தம்பதிகளுடைய தயையும் சாமி தேசிகனுடைய அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக வேணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.